மருந்தும் வேண்டாம் விருந்தும் வேண்டாம். ஓ சரி. நோ ஃபாஸ்டிங் நோ ஃபீஸ்டிங். ஓ அதுதான் அவங்களுடைய டிக்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சுகர் லெவலில் கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம மெடிசின் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா கன்சிஸ்டன்ட் கார்போஹைட்ரேட் டயட். அந்த கார்போஹைட்ரேட் லோடு வந்து கரெக்டான அளவுக்கு குளுக்கோஸ் கொடுத்தா தான் அதே அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்குள்ள இன்சுலினோ மாத்திரையோ கொடுக்க முடியும். அதனால் அவங்களுக்கு ஃபாஸ்டிங் ஃபீஸ்டிங் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை. பண்ணினாலுமே என்னாகும் அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்டிங் வைக்கிற அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஹைப்போ போயிடுமோ, மாத்திரையை குறைச்சி போட்டாலுமோ, லோ சுகர் வந்துடுமோ, ஃபாஸ்டிங்கு இடையிலே நம்ம நிப்பாட்ட வண்டி வந்திருக்குமோன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போதே ஹெவியாக சாப்பிட்ருவாங்க. அப்புறம் ஃபாஸ்டிங் திறந்ததுமே ஹெவியாக சாப்பிடுவாங்க. அதனால் வெயிட் லாஸ் இருக்காது, வெயிட் கூடும். அப்படி ஒரு ஸ்டடி இருக்குது அரேப் கண்ட்ரியில் உள்ள ஸ்டடியில் வந்து ஃபாஸ்டிங் டைமில் வெயிட்டு கூடியிருக்கதா தான் ஸ்டடி இருக்கிறத வர குறைஞ்சதாக ஸ்டடி இல்லை. வெயிட்டு கூடுறது வந்து சக்கரை நோயாளிகளுக்கு நல்லதில்லை. அதனால் ஃபாஸ்டிங் ஃபீஸ்டிங் ரெண்டுமே வேண்டாம் சக்கரை நோயாளிகளை பொறுத்த அளவில். அவங்களுக்கு உகந்த கனி என்னென்னா, இப்போ ஒரு பழத்தை எடுத்தால் அதில் சர்க்கரை சத்து, மாவு சத்து இருக்குது, அடுத்தால நார் சத்து இருக்குது. இருக்கு இது இருக்கிறது ரொம்ப அவசியம். எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் ஃபைபர் இருக்காங்கன்னு பார்க்கணும் நல்லது அவசியம். இப்போ நம்ம தவிடு இருக்கு இல்லையா, அது ஃபைபர். அரிசியை பொறுத்தளவில் ஃபைபரை எடுத்துடுறோம். ஓ ஃபைபர் இல்லாத ஒரு அரிசியை தான் நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். கோதுமையை அப்படியே அரைச்சி சாப்பிட்டோன்னா அதில் ஃபைபர் இருக்குது. அதை சளிச்சுட்டு நீங்கள் ஃபைபரை தூர போட்டிங்கன்னா போச்சு. அதை கொண்டு போய் ரைஸ் மில்லில் கொடுத்து தீட்டு தீட்டுன்னு தீட்டி தீட்டி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கணும் அரிசி. அதனால் விவரம் இல்லாமல் நம்ம வந்து விவசாய கட்டு போயிட்டோம். அரிசியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வைட்டமின் சேர்த்தே அந்த தைமின்னு சொல்லக்கூடிய வைட்டமின் தான் சொல்லுவோம். அதை கூட நம்ம வந்து எடுத்துட்டு தான் தைமின் பி12 எல்லாம் அந்த அவுட்டர் கோட்டிங்கில் இருக்குது. செக்கச்சவையில் நாங்கள் கோடு கூட இருக்குல்ல, எல்லாம் பி12 எல்லாம் நரம்புக்கு வேண்டிய வைட்டமின் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தீட்டினா தான் நம்ம வாங்குகிறோம், விலை கூட கொடுத்தும் வாங்குகிறோம். அதனால் விட்டமினை பொறுத்தவரை அப்படி இருக்குது. ஃபைபர் நமக்கு வேணும். அந்த ஃபைபர் ரிச்சாக உள்ள ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துக்கணும். டயபெட்டிக் பேஸ் ஜூஸ் நிறைய இருக்கிறது, அது மாவு பொருள் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி பழங்களை வந்து குறைவாக இருக்கணும், இல்லைனா தவிர்க்கணும். அந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கிட்டோன்னா சப்போட்டா, சீத்தாப்பழம், கிரேப்ஸு, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நான் பார்த்தவொடனே தெரியுமே அந்த ஜூஸ் தான் அதிகமாக இருக்கும், இந்த விட நார்ச்சத்து குறைவாக இருக்கும். சப்போட்டாவும் அப்படி தான் போட்டால் கரைஞ்சி ஓடிடும், சீத்தாப்பழமும் அப்படி தான். இந்த பழங்கள் கூடுமான வரைக்கும் ஒரு ஆசையாக இருக்குது நான் கிரேப்ஸ் சாப்பிட்டுக்கலாமா, எண்ணி சாப்பிடுங்க. ஒரு 20 கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். பழம் கிரேப்ஸ்னால் ஒரு 20, ஒரு சப்போட்டானா ஒரே ஒரு சப்போட்டா, அப்படி எடுத்துக்கலாம். அப்போ அந்த நான் சொல்கிறேன் கன்சிஸ்டன்ட் கார்போஹைட்ரேட் டயட்னு, இது மாவு பொருளில் வந்துடும். அந்த 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 கவுண்ட் கூட சேர்த்துக்கணும், மாவு பொருளோடு சேர்த்துக்கணும். அந்த மாதிரி மாவு பொருள் நார் சத்து அதிகமாக உள்ளதுனா ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு அப்படியே சுளையாக உரிச்சு, சர்க்கரை நோயாளிகள்னா ஜூஸ் எடுக்காமல் சுளையாக உரிச்சு நார் சத்தோடு சாப்பிடணும். ஆப்பிள் ஆரஞ்சு நம்ம சாத்துக்குடி சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள் அந்த ஆரஞ்சு வேண்டாம், அது ஜூசி, அதில் நார் சத்து குறைவு. கமலா ஆரஞ்சில் அப்போ சாத்துக்குடி ஆப்பிள் எடுத்துக்கலாம். கொய்யா கொய்யாப்பழம் நார் சத்து நிறைய இருக்கும், நீங்கள் நார் பார்க்கும்போதே தெரியும், அதில் சில நார் ஃபைபர் ஓடுறதே தெரியும். கொய்யாப்பழம், ஆரஞ்சு, கொய்யா, மாதுளை, மாதுளை எடுத்துக்கலாம். ஒரு ஒரு கை நிறைய எடுத்துக்கலாம். உரிச்ச பிறகு உடைச்சி எடுத்த பிறகு அந்த மணிகளை வந்து ஒரு கை நிறைய எடுத்துக்கலாம். கொய்யா, மாதுளை, பப்பாளி ஒரு 100 கிராம் ஃப்ரூட்ஸ், 100 கிராம் ரெண்டு வேளையும் எடுத்துக்கலாம். அந்த இடைவேளை உணவாக 11 மணிக்கு போல எடுத்துக்கலாம், சாயங்காலமும் எடுத்துக்கலாம், ஒரு இடைவேளை உணவாக எடுத்துக்கலாம். வேறு என்ன பழங்கள் உங்களுக்கு வேணும்? போது போது போதும். முக்கியமான பழங்கள் ஆப்பிள் கொடுத்துட்டோம், ஆரஞ்சு கொடுத்துட்டோம், பப்பாளி, கொய்யா, மாதுளை, 5 பழம் இருக்குது. இதை மாற்றி மாற்றி எடுத்துக்க வேண்டியதானே. இது எப்படி சீசனில் உங்களுக்கு கொய்யாப்பழம் எல்லா சீசன்லேயும் கிடைக்கும் கிடைக்கும். அதனால் எந்த பழமாக இருந்தாலும் 100 கிராம் அந்த இடைவெளி உணவாக எடுத்துக்கிட்டால் நீங்கள் கொடுத்ததுமே அப்படியே 100% உங்களுக்கு
சிஸ்டத்தில் அப்படி உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துடும், பிரச்சனை இல்லாமல் சேர்ந்துடும். சரிங்க, நீங்கள் ஹெவி மீல்ஸுக்கு அப்புறம் எடுத்தால் தான் அது டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்கிற மாதிரி மேலே நிற்கும். தேவையில்லாத ஒரு தாமதம். ஃப்ரீ லெஃப்ட் கிடக்கும் போது சிலவன் நின்றுக்கிட்டே இருப்பான். ஃப்ரீ லெஃப்ட் போகலாம், சிக்னல் இருக்கும், அவன் பாட்டில் போயிட்டே இருக்கலாம். ஆனால் லெஃப்ட்டு தான் போகணும், ஆனால் நின்றுக்கிட்டே இருப்பான், சிக்னல் அங்கே பார்த்துக்கிட்டே நிற்பான், அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு மேலே போட்டிங்கன்னா ஃப்ரீ லெஃப்ட் இருந்தும் தேங்கி நிற்கிற மாதிரி டிராஃபிக் ஜாம் ஆன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் குறைவாக சாப்பிட்றீங்க கார்போஹைட்ரேட் அப்படின்னா, குறைவாக நீங்கள் ஒரு எப்போதும் நாலு இட்லி சாப்பிட்றாள், அன்றைக்கி ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஃபுல்லாக நீங்கள் கல்யாண வீட்டில் எல்லாம் சாப்பிட்ட பிறகு அங்கே போய் பழத்தை எடுத்து மேயிறோம்ல, அதுதான் தப்பு. அந்த பழம் வந்து வேஸ்ட்டு, நமக்கு தொல்லை கொடுக்க தான் நிற்கிது, அதுவும் பாவம் கஷ்டப்பட்டு கடைசியில் ஃப்ரீ லெஃப்ட் போக முடியாமல் அங்கேயே நின்று ஜாம் ஆகி ரெண்டு மணி நேரம் கழித்து அதுவும் கெட்டு போய் உள்ளே போன பிறகு கெட்டு போகும், பியூட்ரிஃபை ஆகிடும். அது ஒரு டைம் ஆசிட்லேயே கடந்து ஊறிக்கிட்டே இருந்தால் என்னத்துக்காகும். அதனால் குறைவாக சாப்பிட்டா கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், நிறைவாக சாப்பிட்டனா கொஞ்சம் சிப்ஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்து அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடணும். கதிர்லை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை தேர்வு செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.